உலகெங்கும் பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஈகை திருநாளுடைய வாழ்த்துக்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக ஈத் பெருநாளுடைய தொழுகை திடலில் வைத்து நடைபெற்றது. கடந்த சில தொழுகைகளை கடந்த சில வருடங்களாக கொரோனா என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்றின் காரணத்தினால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த திடலுடைய தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நடைபெற முடியாமல் இருந்தது. இன்றைய தினம் அதையெல்லாம் இறைவனுடைய நாட்டப்படி இன்றைய தினம் அனைத்து மக்களும் இங்கு ஒன்று கூடி உற்சாகமாக தொழுகையை தொழுது கொண்டும் மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து பரிமாறிக்கொள்கின்றனர். இனி வரக்கூடிய காலங்கள் கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த பெருந்தொற்றிலிருந்து இறைவன் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இப்படிப்பட்ட இது போன்ற திடலுடைய தொழுகைகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படிப்பட்ட நாளாக இருக்குது அப்படின்னா தியாக திருநாளுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பெருநாளை கொண்டாடுறோம். அடுத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் எதனால் அந்த தியாக திருநாள் கொண்டாடப்பட்டுச்சு, எதனால் அது கட்டாயமாக நாங்கள் வந்து இந்த தொழுகையை வந்து நாங்கள் தொழுகிற பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, மகனை வந்து அறுத்து பலியிடுறது மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, உயிர் நிம்மதியாக நடந்தது தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதுக்கும் தயாராக இருந்ததுனால அதை நினைவாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த தியாக திருநாளை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இந்த தியாக திருநாளை தொழுகையை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா, 2-3 வருடங்களுக்கு முன்பு நாம் அனைவரும் எப்படி இருந்தோம்னா அவங்கவுங்க வீட்டில் தனிமையில் தான் நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம். இப்போ அல்ல எங்களுடைய இறைவனுடைய எல்லா மிக மாபெரும் கிருபையினால் ஒரு திடலில் வந்து அனைத்து மக்களும் சந்தித்து ஒரு சந்தோஷமான முறையில் நாங்கள் கொஞ்சம் தொழுகிறோம், தொழுது பிரார்த்தனை செஞ்சோம். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் அனைவரும் நல்ல சந்தோஷமாகவும் நோய் நொடி எதுவும் இல்லாமல் முழு ஆரோக்கியமும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செஞ்சோம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் என்ன இதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு முஸ்லீம் ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு அறுத்து குர்பானி கொடுத்து அதை வந்து தான் மட்டும் சாப்பிட்றது கிடையாது, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறது. ஏன்னா நம்ம ஒருத்தர் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொண்டாடிட்டு நம்ம மற்றவங்க வந்து சும்மா அவங்க எதுவும் வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நான்வெஜ் வாங்க முடியாது, அந்தளவுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து எல்லோரும் சந்தோஷம் தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த தியாக பெருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது. عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. வகையிலே திடலில் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். முதலாவதாக சகோதரர்களே சகோதரிகளே, ஏறத்தாழ 3 பெருநாட்களை இதை இறைவன் இருக்கின்றார். நாமோடு பயணித்த எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இன்றோரமாகவும் இடதோரமாகவும் முன்னாலும் பின்னாலும் இருந்தவர்கள் தொழுகையை முடித்து அவர்களோடு நாம் முசாபா செய்து கலைந்திருக்கும் இந்த தொடர்புடைய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இதற்காக முதலிலே நாம் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லா என்று நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட இறைவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்மை அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக அரவணைத்திருக்கின்றான் என்று Thank you.
எங்கும் பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஈகை திருநாளுடைய வாழ்த்துக்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக ஈத் பெருநாளுடைய தொழுகை திடலில் வைத்து நடைபெற்றது. கடந்த சில தொழுகைகளை கடந்த சில வருடங்களாக கொரோனா என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்றின் காரணத்தினால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த திடலுடைய தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நடைபெற முடியாமல் இருந்தது. இன்றைய தினம் அதையெல்லாம் இறைவனுடைய நாட்டப்படி இன்றைய தினம் அனைத்து மக்களும் இங்கு ஒன்று கூடி உற்சாகமாக தொழுகையை தொழுது கொண்டும் மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து பரிமாறிக்கொள்கின்றனர். இனி வரக்கூடிய காலங்கள் கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த பெருந்தொற்றிலிருந்து இறைவன் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இப்படிப்பட்ட இது போன்ற திடலுடைய தொழுகைகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படிப்பட்ட நாளாக இருக்குது அப்படின்னா தியாக திருநாளுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பெருநாளை கொண்டாடுறோம். அடுத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் எதனால் அந்த தியாக திருநாள் கொண்டாடப்பட்டுச்சு, எதனால் அது கட்டாயமாக நாங்கள் வந்து இந்த தொழுகையை வந்து நாங்கள் தொழுகிற பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, மகனை வந்து அறுத்து பலியிடுறது மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, உயிர் நிம்மதியாக நடந்தது தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதுக்கும் தயாராக இருந்ததுனால அதை நினைவாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த தியாக திருநாளை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இந்த தியாக திருநாளை தொழுகையை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா, 2-3 வருடங்களுக்கு முன்பு நாம் அனைவரும் எப்படி இருந்தோம்னா, அவங்கவுங்க வீட்டில் தனிமையில் நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம். இப்போ அல்ல, எங்களுடைய இறைவனுடைய எல்லா மிக மாபெரும் கிருபையினால் ஒரு திடலில் வந்து அனைத்து மக்களும் சந்தித்து ஒரு சந்தோஷமான முறையில் நாங்கள் கொஞ்சம் தொழுகிறோம், தொழுது பிரார்த்தனை செஞ்சோம். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் அனைவரும் நல்ல சந்தோஷமாகவும் நோய் நொடி எதுவும் இல்லாமல் முழு ஆரோக்கியமும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செஞ்சோம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் என்ன இதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு முஸ்லீமாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு அறுத்து குர்பானி கொடுத்து அதை வந்து தான் மட்டும் சாப்பிட்றது கிடையாது, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறது. ஏன்னா நம்ம ஒருத்தர் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொண்டாடிட்டு நம்ம மற்றவங்க வந்து சும்மா அவங்க எதுவும் வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, நான்வெஜ் வாங்க முடியாது, அந்தளவுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து எல்லோரும் சந்தோஷம் தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த தியாக பெருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது. என்னுடைய